ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் தான், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. இதுக்கான ஒரு டேஸ்டியான சைட் டிஷ். இந்த சைட் டிஷ் பேர் வந்து பாம்பே சட்னி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை வந்து எப்படி செய்கிறதுன்னு எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாம்பே சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுலில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலைமாவு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். இதெல்லாம் வந்து இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், சோம்பு. இங்கே வந்து கொத்தமல்லி தழை. வதக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போ தாளிச்சிட்டோம். இதுலேயே வெங்காயம் போட்டுடுங்க, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற சைட் டிஷ்ஷுக்கான லிங்க் எல்லாமே இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் தேங்காய் இல்லைன்னா டக்குன்னு செய்யக்கூடிய சைட் டிஷ் இது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த கடலைமாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரைக்கலைன்னா நம்ம அதில் ஊற்றும் போது எல்லாம் கட்டி கட்டியாக போயிடும். அதனால் முன்னாலேயே கொஞ்சம் வந்து தண்ணியில் கடலைமாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். சில பேர் வந்து இதில் வந்து தக்காளிக்கு பதிலாக புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு தக்காளி போடாமல் லாஸ்டில் எலுமிச்சஞ்சாறு பிழிவாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் தக்காளி போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும். கொதித்ததும் கரைச்சி வச்சதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை அப்படியே ஊற்றிட்டுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் சுவையான பாம்பே சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, எல்லா வகையான தோசைக்குமே இது செட் ஆகும். பாருங்கள், ஊற்றுனதுமே பாருங்கள் எவ்வளோ திக்க ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தின்னா வேணாலும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பாம்பே சட்னி நல்லா கொதித்ததும் அந்த பச்சை வாசனைலாம் போனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற சைட் டிஷ்ஷுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.